Praise the Lord. இன்னைக்கும் 59th day of 6 minutes worshipல உங்களை எல்லாமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். God and Myself சீரீஸ்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போறோம். நன்றி செலுத்துவோம். பாவமக்கு நன்றி, நன்றி ராஜா. இந்த நாளை காண செய்ததுக்காக நன்றி. என்னையும் எங்களையும் நீங்க பாதுகாத்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி பிரசன்ஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் சொல்றார். நம்ம மத்தியில போயிருக்கிறார் கர்த்தர். இந்த விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆராதிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்ற நான் பார்க்கட்டேன். ஏகமெல்லாம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம், என் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன் சொல்லுவாய், உம்மை தான் நேசிக்கிறேன் அப்பா. உமக்காக தான் வாழ்கிறேன் சொல்லுவோம், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். ஐயா உயிர் வாழும் நாட்களெல்லாம், ஐயா உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். ஐயா உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். நிறைய நேரத்துல நம்ம நினைச்சு 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 கலந்துறது என்ன தெரியுமா அப்பா? நான் எவ்வளவு தூரம் கேட்கிறேன், நீங்க செய்யவே மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு செய்றீங்க, இவங்களுக்கு செய்றீங்க, ஆனா எனக்கு நீங்க இறங்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் நான் கேட்டா நீங்க செய்யவே மாட்டீங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு இது லேசான காரியம், நான் அதை செய்யவே மாட்டேங்கிறீங்களே. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. சங்கீதம் 33:9 என்ன சொல்றது தெரியுமா? தேவனுடைய வசனம், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அப்போ இப்படின்னு சொல்றதுக்குள்ள அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அவங்க வாழ்க்கையில நடக்கும். இப்ப ஏன் தாமதமாகுதுன்னு ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஒண்ணுல அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லாததா இருக்கும், இல்லாட்டா ஆண்டவருக்கு சித்தமானதா இருக்கும். அது தாமதமாகி அவரு சித்தம் அவர் மெய்மித்த அந்த நாள்ல நடக்கும். ஆனா கர்த்தரால் கூட அந்த காரியம் வந்துள்ள அவர் சொன்னா ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆனா ஏன் கட்டளையிடல, ஏன் சொல்லலைன்னா அவர் ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கார். அந்த நாள்ல கரெக்டா ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை செய்வாரு. உனக்கு வாக்கு கொடுத்தால உன் திருமணம் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா ஆண்டவர் செய்வாரு. உனக்கு வாக்கு கொடுத்தால உன்னை மறுபடியும் நான் கெட்டுவேன்னு கண்டிப்பா செய்வாரு. கவலையப்படாத, திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற உனக்கு, ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்ல ஆக்கும் கட்டளையிடன் இருக்கும், நான் செய்வேன்ற. கவலையப்படாத, ஒரு விஷயம் கூட ஆராதிச்சு துதிச்சு முடிப்போமா? உம்மை தான் நேசிக்கிறேன், ஐயா உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன் சொல்லுவோமா? எஜமானனே என் ஏசுராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, உம் சித்தம் செய்வதுதானே.
அன்பின் இயேசுவே எங்களோட ஆராதிச்ச ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே தாமதமாகிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைங்களை ஆசீர்வதித்தை பலப்படுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபிச்ச என்னையும் ஆண்டவரே என் கூட ஆராதிச்ச ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆண்டவரே ரத்தக்குள்ளில் மறைத்துக் கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிகளும் மகிமுமக்கை செலுத்துகிறேன். எங்கள் குடும்பங்களையும் ரத்தக்குள்ளில் மறைத்துக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். துதிகன மகிமுமக்கை செலுத்துகிறேன். தாழ்த்து திவ்ய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையுடன் நின்றுகொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ அண்ட் சந்தோஷமா இருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அண்ட் பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. சோ யூ கெட் நோட்டிபிகேஷன்ஸ். சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ் யூ.